வணக்கம். என் பேர் மகா டெல்லி கணேஷ். நான் நடிகரை டெல்லி கணேஷோட பையன். அப்பாவுக்கு 80 வயசு ஆச்சு. நாங்கள் இப்போ தான் ரீசெண்டாக சதாபிஷேகம் கூட பண்ணியிருந்தோம், 80வது கல்யாணம் கூட பண்ணியிருந்தோம். நடுவில் திடீர்னு கொஞ்சம் ஒரு வயசின் காரணமாக ஒரு சில எலிமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. அண்ட் ட்ரீட்மெண்ட் எல்லாமே போயிட்டே இருந்தோம். நேற்று நைட்டு சடனாக ஒரு மாத்திரை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எழுப்பும்போது மூமெண்ட் இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் டாக்டரை கூப்பிட்டு நாங்கள் செக் பண்ணும்போது டாக்டர் கன்ஃபர்ம். ஸோ அதுதான் சார். நாளைக்கு 10-11 பிளான் பண்ணியிருக்கோம் சார். இன்னும் எங்கள் உறவுக்காரங்கெல்லாம் ஒரு சில பேர் வர வேண்டியது இருக்குது. ஸோ அவங்களுக்காக நாங்கள் காத்திருப்போம். இன்னும் என்னோடய மூத்த அக்காவோட வீட்டுக்காரர் வரணும். ஸோ அதனால் நடிகர் சங்கம் இவங்க வருவாங்க. ஸோ எல்லாருக்கும் நாங்கள் வெயிட் பண்ணுறதுனால தெரியப்படுத்தியாச்சு சார். தெரியப்படுத்தியாச்சு. ஏற்கனவே உறுப்பினர் இல்லை சார், இன்னும் இல்லை. நாங்கள் இன்னும் அந்த மாதிரி வெளிப்படையாக இன்னும் இது பண்ணல. பொதுவாக நாங்கள் ஒருத்தர்கிட்ட சொன்னால் அவங்க அதை இன்னும் நிறைய பேர்கிட்ட சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இது பண்ணியிருக்கோம். எங்களுக்குள்ளேயே கொஞ்சம் பேசி தீர்த்துக்கிறதுக்கு நிறைய இருக்கிறதுனால இன்னும் அந்தளவுக்கு நாங்கள் இன்னும் இது பண்ணல. ஆனால் நிறைய ஃபோன் கால்ஸ் வருது, நிறைய பேர் பண்ணுறாங்க. நாசர் சார்கிட்ட பேசியாச்சு. அவர் இப்போ ஊரில் இல்லை, பட் கொஞ்சம் போதும் சார். ஆமாம், சென்னை. இல்லை, ஏற்கனவே நடிகர் சங்கம் கொடுத்தாச்சு. கொடுத்துருந்தாங்க. ஆமாம், கொடுத்துருந்தாங்க அவங்க. ஸோ இல்லை, அந்த மாதிரி அப்படியா தனியாக கொண்டாடுறதுக்கு எந்த திட்டமும் இல்லை. அது அங்கே பொதுக்குழுவில் கொடுத்துருந்தாங்க, செயல்குழுவில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை ரொம்ப சந்தோஷமாக அப்பா ஏற்றுக்கிட்டார். அண்டு இது திடீர்னு நடந்த ஒரு சம்பவம், நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இது எங்களுக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு இன்டிமேஷனோ இல்லை கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்டிமேஷன் இல்லை. கொஞ்சம் உட முடியாமல் இருக்காரு அப்படிங்கிறது தான் தெரியும். நைட்டு கூட பேசிக்கிட்டு இருந்தார். அக்கா சும்மா தற்செயலாக பார்க்க வந்திருந்தா, அவர்கிட்டயும் நல்லா பேசிக்கிட்டு தான் இருந்தார். பட்டு திடீர்னு இப்படி மறைவார் அப்படிங்கிறது நான் எதிர்பார்க்கலை. அது எங்களுக்கு ஒரு இதுலேருந்து கொஞ்சம் மீள்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான் எங்களுக்கு சார். கடைசியாக ஒரு ஹிந்தி வெப்சீரிஸ் ஒன்று பண்ணியிருக்காரு. அப்புறம் சசிகுமார் சார் கூட ஒரு படம் பண்ணியிருக்காரு, அது 8 ரிலீஸ். அது ஆமாம், இது ரெண்டு தான் பண்ணியிருக்காரு. இந்தியன் 2 பண்ணியிருந்தார். ஆமாம், இந்தியன் 2 பண்ணியிருந்தார் சார். நான் இன்னும் மேலும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நான் திருப்பி எதுவாக இருந்தாலும் ரொம்ப